ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னால், இப்போது மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருந்துட்டு வர தொலைக்காட்சினா அது விஜய் டிவி மட்டும்தான். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியலாக இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோக்களாக இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு சீரியலுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் எல்லா பேத்துக்குமே தனித்தனி ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ரியாலிட்டி ஷோக்கள்லையும் கலந்துக்கக்கூடிய எல்லா பேருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க. பொதுவாக ரியாலிட்டி ஷோனாலே அதில் கலந்துக்கிற போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோக்களில் போட்டியாளர்கள், அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜு, அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற தொகுப்பாளினிகள் போன்ற எல்லா பேருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் பல ரியாலிட்டி ஷோக்களில் ஜட்ஜாக இருந்தே பல பேர் புகழ் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரியாலிட்டி ஷோக்களில் ஆங்கரிங் பண்ணுற எல்லா பேருமே புகழ் பெற்றிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனும் விஜய் டிவியில் அது இது எது அப்படின்ற காமெடி ஷோ மூலமாக தான் ஆங்கரிங் பண்ணி இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்காரு. இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. விஜய் டிவிகளில் அவங்களுக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ரியாலிட்டி ஷோக்களில் கலந்துக்கிற போட்டியாளர்களுக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் இருந்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போது ரியாலிட்டி ஷோக்களில் ஆங்கரிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அதுலேயும் குறிப்பிட்ட சில பேருக்கு அதிகமான ரசிகர்களும் இருக்காங்க. இந்த நிலையில் விஜய் டிவி மூலமாக ஆங்கரிங்கில் ஃபேமஸ் ஆனவங்கனா திவ்யதர்ஷினி, கோபிநாத், மாக்காப்பா போன்ற பல பேர் இருக்காங்க. இந்த வரிசையில் ஃபேமஸ் ஆனவங்க தான் தொகுப்பாளினி பிரியங்கா. சின்னத்திரை நடிகைகளுக்கு எந்த அளவுக்கு ரசிகைகள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் தொகுப்பாளினி பிரியங்காவுக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க பல ஷோக்களை தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க விஜய் டிவி கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல தொலைக்காட்சிகளில் இவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் விஜய் டிவி மூலமாக தான் இவங்க மிகப்பெரிய புகழ் அடைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் விஜய் டெலிவிஷன் விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த விருதில் சிறந்த ஆங்கரிங்கான விருது பிரியங்காவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தொகுப்பாளினி பிரியங்கா அந்த விருது வாங்கின நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சின்ன வயசுல இருந்தே விஜய் டிவி பார்த்துருக்கேன். விஜய் டிவியில சேர்றதுக்கு முன்னாடி வேற தொலைக்காட்சிகளில் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வாழ்வு தந்தது விஜய் டிவின்னு தான் சொல்ல முடியும். விஜய் டிவி மூலமா தான் நான் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சேன். அது மட்டுமல்லாம நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க என்னோட குடும்பம். நான் பல ஷோக்களுக்கு ஆங்கரிங் பண்ணிட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு போற அந்த நேரத்துல என்னோட மாமா என்னோட காலுக்கு தைலம் போட்டு என் காலை அமுக்கி விடுவாரு அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லியிருந்தாங்க. தன்னோட மாமா பத்தி ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தொகுப்பாளினி பிரியங்கா இப்போ பல ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்குறது மட்டும் இல்லாம சில விருது வழங்கும் நிகழ்ச்சியையும் அவங்க தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் மத்தியில மிக புகழ்பெற்ற ஒரு தொகுப்பாளினியாவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.